ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் தான் பார்க்க போறோம். அதாவது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை படைச்ச கடவுள் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் மூலமா செய்யற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி கடவுள் செய்யறது கடவுளுடைய பொண்ணுக்கே சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா, அந்த கடவுளுடைய கம்ப்யூட்டரையே ஹேக் பண்ணிட்டு நேரா பூமிக்கு வந்துடுறா. இது தெரிஞ்சதுமே பாத்தீங்கன்னா, கடவுளும் கோபமா பூமிக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ரொம்பவே சூப்பரா சொல்லியிருந்த கதை தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன தி பிராண்ட் நியூ டெஸ்டமென்ட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பொண்ணு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன பேசுறானா, இந்த மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு, அவருடைய ஒய்ஃப் கிட்டையும் பொண்ணு கிட்டையுமே ஒழுங்கா பேச மாட்டாரு. ஸோ அவர் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா, பிரேசல்னு சொல்லப்படுற ஒரு சிட்டில தான் இருக்கிறாரு. அவரும் காலம் போக போக சும்மாவே இருந்து போர் அடிக்க ஆரம்பிக்குதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சு இந்த உலகத்தை படைக்கிறாரு. உலகத்தை படைச்சதுமே வெறும் உலகமா இருந்ததுனால என்ன செய்யணும்னு மறுபடியும் யோசித்து நிறைய வித்தியாச வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் கடவுள் படைக்கிறாரு. பறவைகள், விலங்குகள் அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே படைக்கிறாரு. அதுங்களையும் பாத்தீங்கன்னா டிவி பாக்குறது, ஷாப்பிங் போறதுன்ற மாதிரி இருக்குது. ஆனாலுமே கடவுளுக்கு இன்னுமே ரொம்பவே போர் அடிக்குது. திரும்பியும் யோசித்த கடவுள் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்மள மாதிரி இருக்கிற மனுஷனை படைச்சா என்னன்னு யோசித்து ஆதாம்ன்ற பேர் வச்ச ஒரு மனுஷனை படைக்கிறாரு. அவனும் நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம், நம்ம என்ன செய்ய போறோம், எதுக்கு இங்க இருக்கோம்னு கூட தெரியாம அந்த சிட்டி ஃபுல்லாவே சுத்தி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஈவன்ற ஒரு பொண்ணை பாக்குறான். அவளை பார்த்ததுமே அவளை லவ் பண்றான். ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க. அப்படியே படிப்படியா மனித வர்க்கம் பெருசாக ஆரம்பிக்குது. அப்படிதான் இந்த வேர்ல்டு பாப்புலேஷனை பெருசாகிச்சுன்ற மாதிரி சொல்றா. இப்போ கடவுளுடைய கார்டனர்ஸும் அவருடைய பொண்ணும் அவரு கூட தான் இருக்கிறாங்க. கார்டனர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அப்பாவி. கடவுள் எப்போ பார்த்தாலுமே அவங்கள அதிகாரம் பண்ணிட்டே இருந்தாலும் அவரை எதிர்த்து இந்த கார்டனர்ஸ்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, பேசவே மாட்டாங்க. அது போக இந்த கார்டுடைய பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பவர் உண்டு, மிராக்கிள்லாம் நிறைய பண்ணுவா. ஆனா இந்த கார்டால அப்படி எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸும் கிடையாது. அதனாலேயே அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணை சுத்தமா பிடிக்காது. ஸோ இந்த கோபத்தை எல்லாத்தையுமே அவருடைய கம்ப்யூட்டர் ரூம்க்கு தான் போய் காமிப்பாரு. அங்க போன கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி காட்டுத்தி, கனமழை, ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேரழிவுகளை மனுஷங்களுக்கு ஏற்படுத்தி அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் துன்பப்படுத்தி அதுல சந்தோஷம் அடைகிறாரு. அதோட நீ பாட்டாம ஏகப்பட்ட ரூல்ஸ் வேற இந்த கம்ப்யூட்டர்ல கோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன மாதிரியான ரூல்ஸ்னு பார்த்தா, ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் தூங்கணுமா, குளிக்க போனாலே ஃபோன் கால் வந்துடணுமா, அது போக பிரெட்ல ஜாம் தடவுனா ஜாம் தடவுன சைடு வந்து கீழே விழுந்துடணுமா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரூல்ஸையும் போடுறாரு. இதனால மனுஷங்க படுற கஷ்டத்தை பார்த்து கடவுளுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்குது. அப்படி ஒரு நாள் கடவுள் அவருடைய கம்ப்யூட்டர் ரூம் திறந்து வச்சுட்டு எங்கேயோ போகவும் கடவுளுடைய பொண்ணு இருக்கா பாத்தீங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு அந்த ரூம்குள்ள போறா. ஸோ இவ தான் அந்த படத்துடைய ஹீரோயினும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்த ரூமுக்கு போனதே இல்லைன்றதுனால ரொம்பவே ஆச்சரியமா அங்க உள்ள லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற கம்ப்யூட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளுடைய அப்பாவான கடவுள் மனுஷங்களை எப்படி கொடுமைப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டு இருக்கிறாருன்னு. ஸோ இதை நினைச்சு ஃபீல் பண்றா, அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கடவுள் கிட்ட, நீங்க ஏன்பா இப்படி அப்பாவை மனுஷங்களெல்லாம் துன்புறுத்தி அதுல சந்தோஷப்படுறீங்க, உங்க இடத்துல வேற யாராவது கடவுளா இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு இந்த கடவுளை குறை சொல்ல. இதை கேட்டதுமே கடவுளுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னுடைய கம்ப்யூட்டர் ரூம்க்கே போவ, நான் போக கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியும் போயிருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை துரத்தி போய் பெல்ட்டை வச்சு நம்ம ஹீரோயினை அடிச்சிடுறாரு. இப்படி தப்பே பண்ணாம அடி வாங்கினதுனால நம்ம ஹீரோயினுக்கு கடவுள் மேல பயங்கரமான கோபம் வந்துருது. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றா, என்னன்னா, எப்படி ஒண்ணுமே செய்யாத அப்பாவி மனுஷங்களை கஷ்டப்படுத்துறாரோ அதே மாதிரிதான் எங்க அப்பாவையும் நான் கஷ்டப்பட வைப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சபதம் எடுக்கிறா. இப்ப அதுக்காக அவருடைய பிரதர் கிட்ட ஹெல்ப் கேட்க போறா. சோ அது வேற யாரும் கிடையாது, ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவங்கள ஜேசின்ற மாதிரி தான் கூப்பிடுறா. இவ ஜேசின்னு கூப்பிடவும் சிலையா இருந்தவருக்கு உயிர் வந்து இவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே, நான் இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளுடைய அப்பா நிறைய தப்பு பண்றாரு, நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி
இல்ல. இப்போ என்ன, உனக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அவ்வளவுதானே? இந்த வீட்லயே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது பாத்தியா, அது வழியா நீ தப்பிச்சு போயிரு. வெளியில போனதுமே உனக்காக 6 தூதர்களை உருவாக்கி அவங்க மூலமா நீ புதிய ஏற்பாடை எழுதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் எப்படி என்னுடைய தூதர்களை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி கேட்டதும், நீ நம்ம அப்பாவுடைய கம்ப்யூட்டர் ரூமுக்கு போ, அங்க போய் ரேண்டமா ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோன்ற மாதிரி இந்த ஜேசி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கடவுள் கிட்ட இருந்து அந்த ரூமோடைய சாவியை திருடி அந்த ரூம்குள்ள போய் 6 பேருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. அப்புறமா அந்த கடவுளுடைய கம்ப்யூட்டர் கிட்ட போய் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய மரண தேதிய SMS பண்ணி விட்டுறா. அதோட நிப்பாட்டாம அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரஸை ஏத்தி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஜேசி சொன்ன மாதிரியே வாஷிங் மிஷின் வழியா தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறா. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோயின் மொத முறையா வெளியுலகத்தையே பாக்குறா. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. அது போக எல்லா மக்களுக்குமே அவங்களுடைய மரண தேதி தெரிஞ்சதுனால பெரிய குழப்பமா இருக்குது. சில பேத்துக்கு அந்த நிமிஷமே மரணம் ஏற்படுது. சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட டைம்குள்ள அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு என்னென்னலாமா பண்ண ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க. அதே நேரம் இங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச கடவுளுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சு போயிருது. நியூஸை பார்த்து இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய மரண தேதி மெசேஜ் மூலமா போயிருக்குன்றது இவருக்கும் தெரிய வருது. உடனே அவருடைய கம்ப்யூட்டர் ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வைரஸ் ஏத்தி விட்டு இருந்திருப்பாள், அதனால பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வேலை செய்யாம போயிருது. ஸோ இங்க இருக்கிற கடவுள் நம்ம ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்றதுனால அவளுடைய வாசனை மூலமா கண்டுபிடிச்சி அவ கரெக்டா அந்த வாஷிங் மிஷின் வழியா தான் தப்பிச்சு போயிருப்பான்றதையும் கெஸ் பண்ணிடுறாரு. ஸோ கடவுள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளேயே தவந்து தவந்து வரவும் அவருடைய கண்ணு வந்து அதுல மாட்டிக்குது. இன்னொரு பக்கம் வெளியில வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பசிக்குது. ஸோ பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில இருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது அவளுடைய உடம்புக்கு ஒத்து வராம போனதுனால அந்த இடத்துலயே வாமிட் பண்ணிடுறா. ஸோ இப்படி இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சுமான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய பேரு விக்டர். ஸோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின்க்கு ஒன்று தெரிய வருது, அதாவது இவருக்கு எழுத படிக்க தெரியும்ன்றது. ஸோ அந்த ஜேசி வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு, நீ வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு புதிய ஏற்பாடை எழுதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல, அதனால இவர் மூலமா நம்ம அந்த புக்கை எழுதிடலாம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த விக்டர் வந்து சம்மதிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அங்கிருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவரை விடுற மாதிரியே தெரியலையே. பின்னாடியே போய் பேசி எப்படியோ ஒரு வழியா அவரை சம்மதிக்க வைக்கிறா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் விக்டரும் பேசிட்டே நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் வந்துருது. அதனால நம்ம ஹீரோயினை அவர் தோல்ல தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா விக்டர் கூட இருக்கும்போது தான் இத்தனை நாள் கிடைக்காத ஒரு அப்பாவுடைய பாசம், அரவணைப்பு அப்படின்னு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சிட்டிக்குள்ள போறாங்க. ஏன்னா அங்கதான் நம்ம ஹீரோயின் தேடி போற அவளுடைய ஃபர்ஸ்ட் தூதர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பொண்ணு தான், அவங்க பேரு ஏர்லி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறா. அதனாலயே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி இந்த பொண்ணு வரும்போது இவளையே தான் பாத்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா சந்தோஷமாவே இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம் அவளுக்குள்ளே இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவளுடைய கையை வந்து இழந்திருந்திருப்பா. அதனால சிலிக்கானை வச்சு பிளாஸ்டிக்ல ஒரிஜினல் கை மாதிரியே செஞ்சதுதான் அவளுடைய கை. இந்த உண்மை வந்து அவளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்றா. ஸோ அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு சோகத்துல இருக்கிற நீ ஏன் இன்னுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கவும், வாழ்க்கைன்றது ஸ்கேட்டிங் ரிங் மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே நம்ம அதை கடந்து போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லி அவளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற கசப்பான விஷயங்களையும் சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்படி அளவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுடைய கண்ணீரை ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டு, உனக்கு சீக்கிரமாவே நான் ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தி காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அந்த சிலிக்கான் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுடைய வீட்டில் ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. ஸோ சத்தம் கேட்டு டைனிங் டேபிள்குள்ளே போனால் இவளுக்கு பயங்கர ஷாக். என்னன்னா எந்த கையை அவள் இழந்தாலோ அந்த கை ஸ்கேட்டிங் ரிங்கில் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்புறமா அது அவளுடைய பக்கத்தில் வந்து அவளை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துது. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. ஸோ அவள் இப்போ உயிர் வாழணுன்றதை உணர்ந்து அவளுடைய வாழ்க்கையை முழுசாக ஏற்றுக்கிறா. அதே நேரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் விக்டரும் ரெண்டாவது தூதரை தேடி அவருடைய அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் வீட்டில் இல்லை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் பார்க்கில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பேர் ஜீன். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம ஹீரோயின் விக்டர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜீன் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு இயற்கைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் திடீர்னு சில காரணத்துக்காக அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு. அட்வென்ச்சர் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு மிஷின் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கார்பரேட் கம்பெனியில் பெரிய பெரிய பதவி கிடைக்கணுன்றதுக்காக ரொம்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இவ்வளோ பணம் இருந்தாலுமே இவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, குழந்தைங்க கிடையாது. இதனால வயசு ஆக ஆக ஒரு விரக்தியாக அவர் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் பார்க்கில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவருடைய மொபைலுக்கு அவருடைய மரண தேதி மெசேஜாக வந்துச்சு. நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கு ஏன் போட்டு நம்ம வேலை பார்த்துட்ருக்கணும்னு நினைக்கவும் அங்கே உள்ள டஸ்ட்பினில் அவருடைய சூட்கேஸ், செல்ஃபோனுன்னு எல்லாத்தையுமே வீசிட்டு இனிமேல் நம்ம வாழ போகிற கொஞ்ச காலத்தில் ஒரு செகண்ட் கூட காசுக்காக ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பார்க்கிலேயே தங்கிட்டாரு. அப்படியே நாள் போக போக அங்கே உள்ள மரங்களும் பறவைகளும் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இப்போ வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட வந்து நீங்க எதுக்கு இந்த பார்க்லயே இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறா. உண்மையை சொல்ல போனா அந்த கேள்விக்கான ஆன்சர் ஜீனுக்கே தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பறவை அந்த ஜீன் கூட ஃப்ரெண்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கிட்டையும் நம்ம ஹீரோயின் இதே க்வெஸ்சனை கேட்கிறா. அதுக்கு அந்த பறவையை பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறகுகளை அடிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போகுது. அதை பார்த்ததும் இந்த ஜீனையும் பாத்தீங்கன்னா அந்த பறவைக்கு பின்னாடி அவருடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற விக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு புக்ல அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த கடவுளை தான் காட்டுறாங்க. அவர் இன்னுமே அந்த வாஷிங் மிஷின் டனலுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு எப்படா வெளியில போக போறோம்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவரும் பாவம் உருள ஆரம்பிக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துடுறாரு, இந்த பூமிக்கு வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இவரை பார்த்து பயந்து அவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ரோடுக்கு வர இப்போ கடவுள் போட்ட கொடுமையான ரூல்ஸ் எல்லாமே இவருக்கும் அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டு இந்த கடவுள் முழிக்கிறாரு. பசிக்குதேன்னு பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பின்ல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோக்கலில் இருந்த ரவுடிகள் எல்லாருமே இவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்வார்னு பார்த்தா அவரையும் பிடிச்சி பயங்கரமா கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இவர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷர் தான், ஏன்னா இவர் இப்போ அந்த மனுஷங்க கூட தானே இருக்கிறாரு. சோ அதெல்லாம் மறந்துட்டு புரியாம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளுடைய மூணாவது தூதரை தேடி போறா. அவருடைய பேரு மார்க். ஸோ அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னன்னு காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அறக்குறையாக ட்ரெஸ் போட்டுட்டு வரப்போ இந்த மார்க் வந்து அவளையே வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இந்த இன்சிடெண்ட் வந்து இவனுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருது. ஸோ அன்னையிலேருந்து எந்த பொண்ணை பார்த்தாலுமே அவனுக்கு தப்பாக தான் தோணுது. ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஆன்லைனில் சர்ச் பண்ணி பொண்ணுங்க கூட பழகணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோல்வியில தான் முடியுது. இந்த டைம்ல தான் இவன் சாகிறதுக்கு இன்னும் 83 நாள் தான் இருக்குன்ற மாதிரி அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். உடனே அவன் என்ன பண்ணிருக்கானா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இந்த தவறான இடத்துக்கு போய் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளவு காசு செலவு பண்ணியும் அவனுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த மார்க்கை மீட் பண்ணி உனக்கு இதுல தான் சந்தோஷம் கிடைக்கும்னு நீ நினைக்கிறியான்ற மாதிரி கேட்க, இல்ல என்ன பண்ணாலும் எனக்கு ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியலன்ற மாதிரி சொல்லவும், நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், உனக்கு ஒரு அதிசயத்தை நான் ஏற்படுத்தி தரேன், ஆனா நீ இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு இருக்கிற திறமைய ஒழுங்கான வழியில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. சோ இந்த மார்க்கையும் பாத்தீங்கன்னா அவனுடைய வோக்கல் டேலண்டை வச்சு இந்த ரெக்கார்டிங்க்கு போறான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அப்பதான் அந்த மார்க்குக்கு தெரியுது இந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவனுடைய சின்ன வயசுல பீச்ல பார்த்த பொண்ணுதான்னு. அப்புறம் என்ன, அவனும் அந்த லேடியும் பாத்தீங்கன்னா இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய நாலாவது தூதரை தேடி போறா. அவன் வேற யாரும் கிடையாது, அவன் ஒரு கில்லர். சோ இப்போ அவனுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு வராங்க. இந்த கில்லர் சின்ன பையனா இருக்கும்போதுல இருந்து அவனுக்குள்ள யார் மேலையும் இறக்கம் வராத குணம் இருக்கிறத அவனை உணர ஆரம்பிக்கிறான். இப்போ ஒருத்தங்க இறந்து போனா கூட அவனுக்கு அது சோகத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இப்படி இருக்கும்போது தான் அவனுக்கு டெத் டேட் தெரிய வந்திருக்கும். சோ அவன் கடவுளுக்கு வேலையை மிச்சம் பண்றதா நினைச்சுக்கிட்டு ரேண்டமா கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி கொலை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறான். அப்படி ஒரு நாள் அந்த கில்லர் ஒருத்தங்களை சூட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் அவனை போய் பார்த்து ஒருத்தங்களை நீ சுட்டும் அவங்க சாகலைன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்டதும், நான் ஒரு தரமான கில்லர்,
ஒருவேளை அவங்க சாகலனா நான் ஒரு கில்லரே இல்லைன்ற மாதிரி நினைப்பேன்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் ஒரு புல்லெட்டை எடுத்து கொடுத்து, அதுவும் அங்கே ஒரு பொண்ணு வரா பார்த்தியா, அந்த பொண்ணுடைய கையிலையா கரெக்டாக ஷூட் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்லவும், விக்டர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, அங்கே வர்றது ஆர்லி, அதாவது உன்னுடைய ஃபர்ஸ்ட் தூதர், அவங்கள போய் சுட சொல்கிறாளேன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ அந்த கில்லரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறான். ஆனால் அவன் மேலே புல்லட் பட்டும் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் தான் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நம்பி வேகமா அந்த ஆர்லி பின்னாலேயே போக ஆரம்பிக்கிறான். ஆனா உண்மையிலேயே நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கில்லர் சுட்டது ஆர்லியோட செயற்கையான கைகளை தான். இது தெரியாம நடந்தது ஒரு மிராக்கிள் நினைச்சுக்கிட்டு ஆர்லியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கில்லரால நம்பவே முடியல, எப்படி சூட் பண்ணியும் அந்த பொண்ணு செத்து போகாம இருக்கா. சோ இதனாலேயே இவனுக்கு இந்த ஆர்லி மேல லவ் வர ஆரம்பிக்குது. சோ அடுத்த நாள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொக்கையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். ஆனா திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ப்ரொபோஸ் பண்ணவும், இவளை பாத்தீங்கன்னா அவன் கொடுத்த பூவை மட்டும் வாங்கிட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் இந்த கில்லருக்கு அவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட இவனே போய் ப்ரொபோஸ் பண்ணது மனசுக்கு ஆறுதலா இருக்குது. இந்த அமைதியை தான் நான் வாழ்க்கையில எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கலான்ற மாதிரி முடிவு பண்றான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய அஞ்சாவது தூதரை தேடி போக ஆரம்பிக்கிறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வயது லேடி. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், காசு காசுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அதனாலே இந்த லேடிக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துட்டு வருது. அதனால நிறைய பொருட்கள் வாங்கியும் வேற ஒரு பையன் கூட தொடர்பு வச்சும் வாழ்ந்துட்டு வர, ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவளால சந்தோஷம் பட முடியல. இப்படி இருக்க இந்த லேடியை நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி பேசி, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் போனோம்னா நீங்க சர்க்கஸ்க்கு போயிட்டு வாங்க, அந்த இடத்துல வேணா உங்களுக்கு ட்ரூ லவ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த லேடியும் பாத்தீங்கன்னா சர்க்கஸ்க்கு போறா. பின்னாடியே நம்ம ஹீரோயினும் அந்த விக்டரும் போறாங்க. அங்க போனதும் ஒரு பெரிய கூண்டுல ஒரு கொரிலாவை பார்த்ததுமே இந்த லேடிக்கு பிடிச்சி போயிருது. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அந்த சர்க்கஸ் ஓனரை போய் மீட் பண்ணி இந்த கொரிலாவை காசு கொடுத்து வாங்கிடுறா. அப்புறமா உண்மையா நேசிக்கிற இந்த கொரிலா கூட இந்த லேடியும் பாத்தீங்கன்னா பழகுறா, அப்படியே வாழ ஆரம்பிக்கிறா. அதே நேரம் இந்த ஆர்லியை பாத்தீங்கன்னா கில்லர் கொடுத்த பொக்கையில இருந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி கில்லரை வீட்டுக்கு வர சொல்றா. ஸோ இந்த கில்லர் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய முன்னாடியே அவளுடைய செயற்கை கையை கலட்டி காட்டுறா. ஆனாலுமே இந்த கில்லர் அவளை உண்மையா லவ் பண்றதுனால அவளை அப்படியே ஏத்துக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய ஆறாவது தூதரை தேடி போறா. அது ஒரு சின்ன பையன். அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவனுடைய அம்மாவும் அப்பாவும் நிறைய டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஆனா அப்படி நிறைய மெடிசின் எடுத்ததுனால அந்த பையனுக்கு பேங்க்ரீஸையே எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருது. அது போக இந்த பையன் இன்னும் 54 தான் உயிரோட இருக்க போறான்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். உடனே அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன செய்ய தோணுதோ, எது உனக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை நம்ம செய்யலாம், நாங்க நீ கேட்ட எல்லாத்தையுமே செஞ்சு தரோன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த பையன் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு பொண்ணா மாறணும்னு நினைக்கிறேன், அதுதான் என்னுடைய ஆசைன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் அவங்க பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் இந்த பையன் கேக்குற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. சோ இவனையும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மாதிரி ஃபிராக் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறான். அங்க இருக்கிற எல்லாருமே இவனை வித்தியாசமா பார்த்தாலுமே இவனுக்கு இப்படி இருக்கிறது தான் ஒரு சந்தோஷமாவே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் இவனை மீட் பண்ணி, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையை செலக்ட் பண்ணிருக்கிற, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாவே உனக்கு அதிசயத்தை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ அன்னைக்கு நைட் அந்த சின்ன பையனுக்கு அவன் சாப்பிட்ட மீன் ஞாபகத்துக்கு வருது. அப்படி அதை நினைச்சுக்கிட்டே அவன் நைட்டு தூங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு வெளியில வந்து பார்த்தா, அவன் சாப்பிட்ட மீனுடைய ஆவி பாட்டு பாடிக்கிட்டே அவன் முன்னாடி வந்து நிற்குது. இதை பார்த்து அவன் அப்படியே மிரண்டு போறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனை மீட் பண்ண போகவும் அவன் நைட்டு நடந்த விஷயத்த சொல்லி, நான் அந்த மீனுடைய ஆவியை நான் சாகிறதுக்கு முன்னாடியே கடல்ல விடணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றான். அதை தூரத்துல இருந்து கேட்குற மித்த அஞ்சு தூதர்களும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ ஒரு திங்கள் கிழமையில அந்த சின்ன பையன் காசு வேணும்ன்றதுக்காக அவனுடைய வீட்டுல இருக்கிற எல்லா பர்னிச்சர்ஸையுமே சேல் பண்ணிடுறான். அடுத்தது செவ்வாய்க்கிழமை இந்த ஆர்லி போன காட்டுறாங்க. அவ கில்லர் கிட்ட இனிமேல் யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த கில்லரும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ புதன்கிழமை ஆகுது. அந்த லேடியும் கொரிலாவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வியாழக்கிழமையை காமிக்கிறாங்க. அதுல அந்த மார்க் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவனும் அவனுடைய லவ்வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதே நேரம் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் கடவுள் இல்லைல்ல, அதை நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக வீடை மொத்தமாக கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளிக்கிழமை ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பையனும் நைட்டு ஒன்றா உட்காந்து பேசி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்தது சனிக்கிழமை ஆகுது. இந்த அட்வென்ச்சரை தேடி போன ஜீனை பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் படகோட்டிட்டு போகிறாரு. இப்போ தான் அவருக்கும் அவருடைய வாழ்க்கையுடைய அர்த்தமே புரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை
வெள்ளிக்கிழமை ஆகுது. அன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒண்ணு கூடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் சின்ன பையனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பீச்சுக்கு வந்து அந்த மீனுடைய ஆவியை பார்த்தீங்கன்னா இந்த கடல்ல விட்டுடுறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் கொஞ்ச நேரத்திலேயே சாக போறான்றதுனால எல்லாரும் அவனையே சுத்தி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடவுளுடைய கம்ப்யூட்டர் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா தெரியாம கம்ப்யூட்டருடைய பிளக்கை உருவி விட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளக்கை மாட்டி விட இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா அந்த கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஹீரோயினுடைய அம்மாவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கடவுள் போட்டு வச்சிருந்த எல்லா லாவும் இல்லாம போகுது. அடுத்தது ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா எல்லோருடைய மரண தேதியையுமே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அதோட நிப்பாட்டாம இந்த வானத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான தீம்லாம் மாத்துறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி தெரிய வருது. அதுவும் உலக மக்கள் எல்லாருமே அழகழகா வானத்துல டிசைன் வர்றதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்தது மனுஷங்க மேல வெயில் அடிச்சாலுமே தானாகவே மரங்கள்லாம் வந்து நிழல் தருது. அது போக இப்ப எல்லா மனுஷங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது. இப்படி நிறைய மாற்றங்களை ஹீரோயினுடைய அம்மா அந்த கம்ப்யூட்டர் மூலமா ஏற்படுத்துறாங்க. அதே டைம்ல அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கடவுளை தான் காட்டுறாங்க. அவரை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கூட இருந்த விக்டர் த பிராண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்ற அந்த புக்கை எழுதுனதுனால பெரிய ஆத்தரா மாறிடுறாரு. எல்லா மக்களும் சந்தோஷமா இப்ப அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படத்தை நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்து ஊசி இருக்குது. சோ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இனிமே நீங்க மிஸ்டர் ராய்ஸ் ஒரு ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. புது மிஸ்டர் ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ராய்ஸ் ஒரு ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.